வந்ததுக்கு அப்புறமா கனவுல வந்து தொல்லை பண்ணுது. சிப்பா மல்லி கால நாசு பிள்ளர் மாதிரி இது மல்லி. ஒண்ணுமா நான்டா என்ன இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் மல்லி. நான் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா? நீயும் சந்தோஷப்படணும், அப்பதான் எனக்கு முழு சந்தோஷம். ஐயோ அம்மா வந்துரும், சீக்கிரம் சொல்லிடா. எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிச்சு தெரியுமா மல்லி? ப்ரமோஷனா? ஆமா மல்லி, என்னை பார்த்து அப்படிதான் மாறி சொன்னா மல்லி. நான் பாக்குற வேலை மாமா வேலையா தெரியுமா? கூட்டி கொடுக்கறதுக்கு உனக்கு இவ்வளவு சந்தோஷமா? ஏ மீன் வித்த காசு நாராது தெரியுமா? அதே மாதிரி நாய் வித்த காசும் கொலைக்காது. யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது இவன் தொல்லையால. நான் இப்ப மாட்ட போறேன்னு தெரியல. தெரியும் மல்லே புதுசா ஆட்டோலாம் வாங்கிருக்கிறேன், ஜாலியா ஊர் சுத்தலான்னு பார்த்தா நீ கோயிலுக்கு கூப்பிடுற. சரி வரேன், அதிகா மூஞ்ச உம்முன்னு வச்சுன்னு வர. இல்ல குட்டி, நீதான் ஆட்டோ வாங்கிட்டல, தொழில மாத்த வேண்டியதானே, அத எப்படி சொல்றதுன்னு தெரியாமதான். அட மல்லி, நான் நினைச்ச மாதிரியே நீயும் சொல்ற. ஆந்திரா கேரளா கர்நாடகா பாம்பே டெல்லி எல்லாம் தாண்டி ஃபாரின் வரையும் போய் நம்ம தொழில அமோகப்படுத்த வேண்டியதுதான். சீ, உன்கிட்ட போய் சொன்னனே, துட்டு துட்டுன்னு எப்ப பார்த்தாலும் அதையே சொல்லிக்கிட்டு. ஒரு நாளைக்கு அந்த துட்டு உன்னை ஏன் கொண்டு போய் நிறுத்த போதுன்னு பாரு. இதுக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆவற? நீ கூட நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன்னு நினைச்சுதானே லவ் பண்ண? ஆமா, இவர் பெரிய பில்கேட்ஸ் ஆக போறாருந்தா இவரை லவ் பண்ணனாக்கும். யார் பேர் கத்தின? ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கேன், அது அமோகமா வரணும்னு அர்ச்சனை பண்ணுசாமி. என்ன தொழில்? ஏற்றுமதி இறக்குமதி. ஓ, துணி வியாபாரமா? வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றீங்களா? இல்ல சாமி, தோல் தோல் லெதர்ல லெதர் பிசினஸ் சாமி. ஓ, நல்லா பண்ணுங்க. ஏய் குட்டி, உனக்கு ரொம்ப திமிருடா. என்ன மல்லி, எது கேட்டாலும் திட்டினேங்கிற. இவரு கூட தான் வீடு கட்டணும்னு அர்ச்சனை பண்றாரு. நான் என் தொழிலுக்காக அர்ச்சனை பண்ண தப்பா? என்னைக்காவது கோயில் கொள்ளனு போயிருக்கிறானா மல்லி? நீதான் மல்லி எனக்கு சாமி மாதிரி. ஹலோ அக்கா, மூணு பேராக்கா? ஆமா, கூட்டி வந்துறேன்க்கா. இப்ப வந்துறேன்க்கா. உடனே கூட்டிட்டு வந்துறேன். ஓகேக்கா.
மலி நீ பஸ்ல போ, என்ன கடம் அழைச்சிச்சு நான் கிளம்புறேன். குட்டி ஒரு நிமிஷம், ரிக்ஷால நான் தானே முத சவாரி, இப்ப ஆட்டோல என்ன கூட்டிட்டு வந்தல, அதனால இந்த பணம், பணத்தை வாங்கிக்கோ. வர மல்லி, போயிட்டு வா. மல்லி பத்திரமா போ. தூக்கிடுமா. மையே என்ன ஆச்சு இதுக்கு? டிராபிக் போலீஸ் மாதிரி கைய கைய ஆட்டி நிக்குது. ஏய் வாடி வா. என்ன தர, இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்க? என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லு. அது வந்து ஐயா ராகு நல்லதா இருக்கு, மேட்ருக்கு வா. இல்ல மல்லி, நீ மட்டும் தனியா வருவேன்னு பார்த்தேன். அண்ணா தான் உண்ட தனியா பேசணுமா? நான் கிளம்புறேன். ஏய் இருடி. ஐயா பாரு குட்டி, அம்மு மனசு கஷ்டப்படுறால, என்ன விஷயம் சீக்கிரமா சொல்லு. இந்தா மல்லி, ஒரு கஸ்டமரு நகை கடைக்கு போயிருந்தாரா, நானும் கூட போயிருந்தேன். இந்த கொல்சை பார்த்தனா உடனே உன் ஞாபகம் வந்துச்சு, அதான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். இந்தா நீ மட்டும் தனியா வருவேன்னு நினைச்சேன், தங்கச்சி அம்முவையும் கூட கூட்டணும்ட்டியா, அவளுக்கு எதுவும் வாங்கலன்னு மனசு கஷ்டமா இருக்குது. ஏ அம்மு ஒரு நிமிஷம் இல்ல. இந்தம்மா எதுக்கு இது? செலவுக்கு வச்சுக்கோ. உன் அப்பன்ட்ட மட்டும் இதை காட்டுறாத, அவன் இதை பிடிங்கிட்டு போய் குடிக்கிறதுக்கு போயிடுவான். என்ன இந்த அண்ணன் எதுவும் வாங்கின்னு வரலன்னு கண் கலங்குறியா? கவலைப்படாத, உன் கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் வாங்கி சீரும் சிறப்புமா செய்வேன். சரிம்மா நீ கிளம்புமா. அங்கிள் அம்மா உங்க 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னாங்க. அப்படியேமா? உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன், இந்த பஸ்ல எப்படி பறக்கணும் சொல்லுங்க. நீ ஊதுறதுனால பறக்குது எனக்கு தெரியாத. அங்கிள் அது வந்து காத்தை விட லேசா இருக்கு, அதனாலதான் பறக்குது. அப்படியாமா? நான் பள்ளிக்கூடம் பக்கமே போனது கிடையாதுமா, உன் வயசுல பீடி அடிச்சு சுத்தி நின்னேன். நீ அது படிச்சு பெரிய ஆளானுன்னா நாளைக்கு வயசாயிடுச்சு தருவா, அதனால இருக்கும் போதே சீக்கிரம் லைஃப்ல செட்டில் ஆயிடுங்கக்கா. இப்ப என்ன எடுத்துக்கோ, நாளைக்கு காரே வாங்கிடுவேன். ஆஹா வா வா வா, நிறுத்து நிறுத்து, இங்க அவளுக்கு தென்னாட்ட போறேன். ஹெல்மெட்டங்க ஹெல்மெட்டங்க, வீட்டுல வச்சுட்டா வீட்டுல வச்சுட்டீங்க என்ன வேலை? தள்ளு தள்ளு, நம்ம கஷ்டத்தை பத்தி பேசணும். கலெக்ஷன் ஏஜென்ட் வழிய மாறிக்கிறானுங்க. எனக்கு தெரியும் வண்டியில வரும்போது என்ன டார்ச்சர், உன்னை என்கவுண்டர் பண்ணாதான்டாங்க சார். நான் கவுண்டர் இல்ல சார். கவுண்டர் இல்லையா, என்ன நக்கல்டா உனக்கு? இரு இன்ஸ்பெக்டர் கிட்ட உன்னை குண்டாசல போட சொல்றேன் சார். குண்டாண்டால எல்லாம் போட்டு அடைக்காத சார், மூச்சு திணறி செத்துருவேன் சார். என்ன சார்? இரு இரு இன்ஸ்பெக்டர் கிட்ட உனக்கு வைக்கிறடா, ஆப்பு வைக்கிற. இரு என்ன சேட்டா சார், அவன் அப்படியே சொல்றான். ஆ வணக்கம் வணக்கம், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஏட்டையா ராமநாதையா வந்திருக்காரு, ஆள் கொஞ்சம் வெயிட் ஆகுறான். ஸ்டேஷன்ல கரண்ட் பில்லுக்கே வசூல் இல்ல, நீங்க தான் வெளிச்சம் கொடுக்கணும். அதுக்கு வேற ஒருத்தர் மாட்டிருக்கியா? கவலைப்படாத, பேசுறேன் பேசுறேன். கொஞ்சம் அமைதியா, உங்களை கண்டா ஸ்டேஷனே ஆடுது. கொஞ்சம் விட சொல்லுங்களேன் சார். என்னத்த பண்ண? இதோ இருக்கிறாங்களே ரெண்டு பேரு, நல்லாக்கா சார் சவாரி ஏத்தின்னு போன, கூட்டு வந்து உள்ள உட்காரிச்சிட்டானுங்க. பாக்கெட்ல எம்பிட்டு காசு வச்சிருக்க? 500 ரூபா தான் இருக்குது சார். 500 ரூபா தானா? அதை ஏட்டுக்கிட்ட நேட்டு உன்னை வெளியே விட்டுருவாரு. சரிங்க சார் சரிங்க சார். ரொம்ப நக்கல் பண்ணிட்டு இருக்கா? உள்ள
பப்ளிக்ல காட்டிட்டு இருக்க பாக்குற என்ன நினைப்பாங்க வந்து இல்ல இல்ல டிசி மீட்டிங் போய் மாதிரி பண்ணிட்டு இருக்கான் எப்பதே வருவாரு இப்போ வந்துருவா அடிக்கடி நீ கூடி சாப்பிடுங்க என்ன இரு வா நன்றி தம்பி இந்த மயில வச்சிருக்கேன் வச்சிரு சார் சின்ன டவுட் அடிக்கடி வர சொல்றாங்களே எதுக்கு சார் ரெண்டு பேத்த வச்சு தொழில் பண்ணையில 20 பேத்த வச்சு தொழில பெருக்கி மாமூல் கொடுக்க சொல்றாங்க புரியுதா ஓகே சார் புரியுது புரியுது வரேன் கொளபடாத டேய் சேகரே வரட்டுமா போ போ ஏகா டேய் அடிக்கடி வரணும் புரியுதா போ போ உஸ்ஸா ஊ ஊட்டி கன்ஃபார்ம் தான் அதையும் கூட்டு வந்து ஆஹா எப்படி வெளிய கூட்டி வந்தேன் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி போங்கமா வணக்கம் சார் வணக்கம் நேத்துக்கு துப்பாக்கி கையில வச்சு நிக்கிறீங்க காவலுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கே காவலா கோச்சிக்காத சார் கோச்சிக்காத சார் கோச்சிக்காத உனக்கு சேர்த்து சேகரத்த மாமூல் கட்டியிருக்கேன் கலெக்ட் பண்ணிக்கோ வைத்த மட்டும் குறைக்க முயற்சி பண்ணுங்க சார் போடா போடா கிறுக்கு பையில